வணக்கம். ஈசி டு பாஸ் நியூஸின் 30/6/2021 புதன்கிழமை இன்றைய காலை முக்கிய செய்திகள். தமிழ்நாடு சிறுபான்மையர் ஆணைய தலைவராக பீட்டர் ஆல்போன்ஸ் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவமனை பல்கலைக்கழகத்தில் டெல்டா பிளஸ் கொரோனா தீரன் கண்டறியப்பட்ட மரபணு ஆய்வகம் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மழை காலங்களில் காவேரி ஆற்றில் வரும் மிகை நீரை சென்னைக்கு கொண்டு வரும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். தமிழக காவல்துறை சட்டம் மற்றும் ஒழுங்கு டிஜிபியாக சி சைலேந்திர பாபு செவ்வாய்க்கிழமை நேற்று நியமிக்கப்பட்டுள்ளார். சிறந்த தூய்மை மற்றும் தண்ணீர் தேவையை குறைக்கும் வகையில் எல்ஹெச்பி என்னும் நவீன குளிர்சாதன வசதி பெட்டிகள் பயோ சுத்திகரிப்பு முறையுடன் கழிவறைகளை மேம்படுத்த தெற்கு ரயில்வே திட்டமிடப்பட்டுள்ளது. கோயம்பேடு சந்தையைப் போன்று சென்னை புகர் பகுதியில் காய்கனி சந்தை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சு முத்துசாமி இன்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வசிக்கும் அதிகாரிகளுக்கு குடியுரிமை அளிப்பதற்கு சட்டப்பூர்வ தீர்வு காணப்படும் என்றார் சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாட்டு தமிழர் நலத்துறை அமைச்சர் கே எஸ் மஸ்தான். கர்நாடக அரசு காவேரியின் குறுக்கே மேக்கத்தட அணை கட்டும் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடுதுறை காவேரி ஆற்றின் கருப்பு கொடியுடன் இறங்கி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் ₹49,621 கோடி செலவில் 6வது மற்றும் 5வது அணு உலைகள் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் செவ்வாய்க்கிழமை நேற்று தொடங்கப்பட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலை விரிவாக்க பணிகளை தடுத்து நிறுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அணுசக்திக்கு எதிராக மக்கள் இயக்கத்தின் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தாலும் பேருந்து பயணச்சீட்ட கட்டணத்தை அதிகாரிகள் திட்டமிடலை என போக்குவரத்து துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜப்பன் தெரிவித்துள்ளார். குருவாயூர் சென்னை எழும்பூர் சிறப்பு ரயில்கள், சென்னை சென்ட்ரல் மங்களூர் சிறப்பு ரயில்கள் ஆகிய இரண்டு ரயில்களும் நேரம் இன்று மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 4512 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதே மாதிரி டெய்லி நடக்கிற தலைப்பு செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும்